அதே மாதிரி சில நேரம் இன்னும் சில ப்ரொடக்ட்டுகளை வந்து அட்வர்டைஸ் பண்ணுற நேரத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா சின்ன ஷார்ட் கிளிப் சின்ன வீடியோ எடுப்பாங்க. பின்னே கென்வா அதே மாதிரி இந்த கெப்கார்ட் இப்படி பல வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் எப்புகள் வந்திருக்குது, ஃபோன்லேயே செஞ்சிடலாம். அப்போ இன்றைக்கி பெண்கள் என்ன செய்கிறாங்கண்டா ஒரு சின்ன சின்ன வீடியோ கிளிப்புகளை வந்து ஒரு சாதாரணமான ஒரு மியூசிக்கை போட்டு எடிட் பண்ணுறாங்க, கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும். எப்பயுமே இந்த உலகம் எந்த அளவுக்கு மாறிக்கொண்டு போகுதுன்றால் ஒரு வீடியோ வந்து மொட்டையாக சும்மா பார்க்குறதுக்கும் ஏதோ ஒரு சத்தத்தோடு பார்க்குறதுக்கும் சரியான ஒரு ஈர்ப்பு ஒன்று இருக்குது, சரியான ஈர்ப்பு இருக்குது. அதனால தான் பிஸ்னஸில் மார்க்கெட்டிங் சம்பந்தமாக துறை போக கற்றவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ப்ரொடக்டை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுற நேரத்தில் சரியான மார்க்கெட்டிங் என்ன தெரியுமா, ஐம்புலன்களையும் மடக்கிற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிடுவான். ஐம்புலன்களை மடக்கிறண்டா நம்ம ஒரு கேட்குற நேரத்தில் காதுக்கு அந்த செவி புலனுக்கு என்ன செய்யணும், ஒரு இனிமை ஒன்று தரணும். நாங்கள் வாசம் ஒன்று நுகர்றோமா அது நல்ல வாசமாக இருக்கணும், பார்க்குறோமா நல்ல கவர்ச்சியாக இருக்கணும். இப்படி ஐம்புலன்களையும் மடக்கிற மாதிரி நீ மார்க்கெட்டிங் செய்தால் ஓன் த ப்ரொடக்ட் சக்ஸஸ். ஓகே, அவர் சொல்கிறது ஓகே, ஆனால் மார்க்க ரீதியாக எங்களுக்கு ஐம்புலன்களையும் மடக்கிறதுக்கு அவங்க சொல்கிற மாதிரி செய்ய இயலாது. இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க, ஒரு சவுண்ட் ஒன்று போட்டால் தான் கஸ்டமர்கிட்ட எடுபடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுனா நீங்கள் என்ன செய்யணும், மார்க்கம் அனுமதிக்க. ஒரு ஒரு பறவை உண்டு, ஒரு குருவி குரோடுற மாதிரி, ஒரு நீர்வீழ்ச்சியுடைய ஒரு சத்தம், அல்லது ஏதோ இஸ்லாத்தில் தடை செய்யப்படாத சில சவுண்டுகள் இருக்குது, இந்த சவுண்டுகளை போடலாம், இதை போட்டு எடிட் பண்ணுங்கள். எவ்வளோ இருக்குது மாற்று வழிகள் நிறைய இருக்கக்கோளே. நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா, ஷைத்தானுடைய வலைக்கு மாட்டிக்கொண்டு செய்ய வழி இல்லையே, இதுக்காங்களே வேறு வழி இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் செய்யலாட்டி பிஸ்னஸ் போகாது, இவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொருளை வாங்கியும் வேலையில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சரியான முறையில் கொடுக்கப்படலாட்டி, இப்படியான ஒரு சிந்தனையை நாங்கள் எங்களுக்குள்ளே உருவாக்கி ஹராமான சில விடயங்களில் கை வைத்து விட்டு தான் இந்த பிஸ்னஸுக்கு போகிறோம். எனவே இவைகளும் தவிர்க்கப்பட வேண்டும். எனவே சுருக்கம் என்னவென்று கேட்டால், வாட்ஸ்அப் குரூப் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக வியாபாரம் பண்ணக்கூடிய சகோதர சகோதரிகள் வாலிபர்கள் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி, நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களுடைய ப்ரொடக்ட்களை பொய்யான ஃபோட்டோக்களை போட்டு பொய்யான டிஸ்கிரிப்ஷன்களை கொடுத்து நீங்கள் விற்பனை செய்யக்கூடாது. அடுத்த விஷயம், அதில் பெண்களை காட்சி பொருளாக வைத்து அட்வர்டைஸ்மெண்ட் செய்யக்கூடாது. அடுத்த விஷயம், மியூசிக்குகள் அதில் யூஸ் பண்ணி உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோக்களை செய்யக்கூடாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, மக்கள் எதை எதிர்பார்த்து உங்களிடத்தில் பொருளை வாங்குகிறாங்களோ அந்த எதிர்பார்ப்பை சரிவர நிறைவேற்றுவேன் என்ற அந்த உறுதிப்பாடு உங்களிடத்தில் இருந்தால் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். ஏமாற்றம், நீதி இல்லாமல் நடக்கிறது, ஒன்றை காட்டி இன்னொன்றை அனுப்புறது, இது மாதிரி மார்க்கம் தடை செய்யப்பட்ட விடயங்களை விட்டு தவிர்ந்து கொண்டு வியாபாரம் செய்ய முடியுமாக இருந்தால் அல்ஹம்துலில்லா, மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை, தாராளமாக செய்ய முடியும் என்பதை நாங்கள் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும்.